நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் 9 வீடுகளிலும் கிரகங்கள், 9 இடங்களில் 9 வீடுகளிலும் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்த்துட்ட நிலைமையில் தற்போது 10 இடத்தில் கிரகங்கள் இருந்தால், பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10 இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத இப்போது பிரீமியம் வீடியோ கட்டண வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ 10 வீடு என்று சொல்லப்படக்கூடிய உச்சி வீடுன்னு சொல்லுவோம். உச்சி, ஒரு மனிதன் வந்து பகல் 1 மணிக்கு பிறகு அந்த உச்சி வேலை பொழுது வந்து இது குறிக்குது. எது குறிக்குதுன்னா, சூரியன் வெகு 10 வந்து சூரியன் இருக்கிறார்னா மத்தியானம் 12 1 மணி 2 மணிக்குள்ள அந்த மத்தியான உச்சி வேலையில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அதனால 10 கேந்திரம் உச்சியையும், 4 கேந்திரம் பாதாளம் என்று சொல்லப்படக்கூடிய நள்ளிரவையும் குறிக்கும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த நள்ளிரவை இரவில் சந்திரனுக்கு வலு அப்படிங்கிற அடிப்படையில் 4 இடத்துல சந்திரன் திக்பலம் எனவும், பகல் 12 மணி 1 மணிக்கு வந்து தலைக்கு மேலே நேர் எதிரே உச்சி பொழுதில் சூரியன் சுட்டரிப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த திக்பலம், திசைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு பலம் திக்பலம், 10 இடத்துல சூரியனுக்கு திக்பலம்னு சொல்லப்பட்டது. ஒரு பெருங்கோணம், பெருங்கேந்திரம். பெருங்கோணத்தை பற்றி சொன்னேன், அதிர்ஷ்டம். பெருங்கேந்திரம் என்பது செயல். அதிர்ஷ்டமும் செயலும் இணையும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் தர்மகர்மாதிபதி யோகங்களே சொல்லப்படக்கூடிய இந்த கர்மஸ்தானம், கர்மம் பண்ணுவதற்கான. கர்மம்னா உடனே தாப்பனார் இருந்து தாயார் இருந்துன்றதை வைக்க வேண்டாம். வேலை, கர்மான்னா கர்மம்னா வேலை தான், காரியஸ்தானம்னு கூட சொல்லலாம். வேலை, நீங்கள் என்ன வேலை செய்து பிழைப்பீர்கள், என்ன தொழில் செய்து பிழைப்பீர்கள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு 10 பாவகம் மிக வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு அந்த 10 பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கும். இந்த குலத்தின் மிக 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 முக்கிய நோக்கம் என்ன? உயிர் வாழுதல், உயிர் பிழைத்தல், பீயிங், இருத்தல், தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுதல். நீங்கள் உங்களுடைய இருப்பை எப்படி நிலைநாட்டுகிறீர்கள் என்றால், உங்களுடைய சந்ததி விருத்தியை நீங்கள் செஞ்சுட்டு போகிறதன் மூலமாக உங்களுடைய இருப்பை பீயிங் கண்டினியூ பண்ணி போறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய மகன் மகள் மூலமாக உங்களுடைய இருப்பை இங்கே உறுதி செய்துவிட்டு போகிறீர்கள். நான், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுடைய இருப்பை உறுதி செய்தீர்கள். இது புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. அந்த அந்த எப்படியும் பிழைக்கும் குணம் மனிதனுக்கு உண்டு, மனித சமுதாயத்திற்கு உண்டு. ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான். அப்போ அந்த காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த எப்படி வந்து அந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆகவே 10 பாவகம் ஒருவருக்கு மிக வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒருவர் என்ன செய்து பிழைப்பார், எதை செய்து பிழைப்பார், அதுக்கு தான் அந்த ராசி லக்னத்திற்கு 10 இடம். ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படக்கூடிய இதில் வந்து ராசி லக்னத்திற்கு 10 இடம், ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது மருத்துவராக இருப்பீங்களா, வக்கீலாக இருப்பீங்களா, அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா. ராசி லக்னத்திற்கு 2 10 இடங்களோடு ஒருத்தர் பிழைக்க, ஒருத்தர் குரு சரி குரு குரு தொடர்பு கொண்டால் சொல்லி பிழைக்கும், பேசி பிழைக்கும் தொழிலில் இருப்பார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. அது அனைத்துமே வந்து இந்த அதனையோடு அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் ஆகுறீங்க. ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்கும், எப்படி பலன் சொல்லணும்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகம் உங்ககிட்ட பொய் சொல்லாது, உங்கள் மனசு உங்ககிட்ட பொய் சொல்லாது. நீங்கள் எத்தகைய உயர்தரமானவர், எத்தகைய கீழ்த்தரமானவர், உங்களுடைய மனம் எத்தனை சுத்தமானது, உங்களுடைய மனம் எத்தனை அழுக்கு பிடித்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அடுத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்லலாம், உங்கள் மனசு உங்களுக்கு பொய் சொல்லாது. ஆகவே சுய ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஜோதிடத்தில் சில நிலைகள் உங்களுக்கு தெரிய வரும்.